ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கீவோ. நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான வீடியோ வந்து நிறைய பேர் கேப்பீங்க, வீரோட இருக்கியா, ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு. எல்லாத்துக்கான ஒரு அஞ்சு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னீங்களே, ஒரு குட்டி ஸ்டோரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பிசியில் நம்ம தான் தெரியுமே, நான் வீடியோ போட மனசே இல்லை நண்பரில் பார்த்து மாறி பார்த்துருக்கேன். அது வந்து பிசியில் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போமா, அதை ஏடபிள்யூஎம் சொல்லி முடிச்சாங்க. ஏடபிள்யூ முடிச்சுட்டு ரேங்கட் மேட்சே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நம்மளும் போய் கிளாசிக் விளாட சொல்கிறாங்கப்பா, கிளாசிக் விளாடுவோம்மா. அப்போ தான் திரும்பி பார்த்தா நம்ம பழைய மொபைல் என்னைப்பா சிரிச்சிக்கினே இருந்துச்சு. மாட்டினியா மோனை, இப்போ மாட்டினியாடா, இப்போ என்ன தானே அவர் விளாடணும் அப்படின்னா, சரி ரைட்டு, நம்ம மொபைல் தானே காலைல கையில் விழுந்து பழைய கேம் ப்ளே எப்படியா மொபைலில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தேடி போய் போடாமல் ஏதோ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ பண்ணல, அது வந்து இந்த வீடியோ நான் வந்து எப்படி அழுதுகிட்டே பேசுவேன், திருச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எட்ட வட்டது இங்கே பார்த்தீங்களா, பழைய கேம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வரலங்க, மொபைல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு மொபைலை தொட்ட ஆக்கிட்டு வரேன். கரெக்டாக ஒரு மாதம் ஆகி போச்சு, நம்ம விளாண்டு ஒன்றரை மாதம் இருக்கு, அதில் இடையில இடையில விளாடுவோம்ல. அந்த இதுதான் இவங்க கமாண்ட் என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம மேலே இருக்க பாசத்தை. ஏங்க ஏங்க வீடியோ போடல, வீடியோ போடுங்கண்ணே, வீடியோ போடுங்க தம்பி, வீடியோ போடுங்க மாமான்னு சொன்னால் பரவாயில்ல, ஏன்டா பரதேசி பிள்ளை ஏன்டா வீடியோ போடல, ஏன்டா முட்டா பிள்ளை ஏன்டா வீடியோ போடல, ஏன்டா மூளைக்கட்டவனை ஏன்டா வீடியோ போடல. இது போக அசிங்கசியமாக கேட்குறாங்க, சரி பாசத்தில் ஆட கேட்குறாங்கன்னு பார்த்தா அதே ஒரு சாக்கா யூஸ் பண்ணி திட்டுறாங்க. இருக்குடி மொத்த பேருக்கு இன்னி கமாண்ட் ரிப்ளை வீடியோ இருக்குடி, எவனும் தப்பிக்க முடியாது, எல்லார் பேரும் எளிய வச்சிருக்கல்ல, செத்துங்க மௌனுகளாக இன்னும் இருக்குது. இனி எனக்கு எங்கள் என்டர்டெயின்மெண்ட்டே நீங்கள் தலை, இன்னி உங்களை வச்சு செய்கிறல செதுக்கிறல இருங்களே, வந்து வச்சுக்கிறேன். அங்கே ஒரு தோணி கால கிளம்பிக்கிட்டு போயிரு, அப்படி போய் காட்டு போச்சே, எங்கே மேலே ஒன்று நிற்கிட்டு பாரு, மாப்பிள்ள உனக்குடா மாப்பிள்ள இங்கேருந்து பாதி கிலோ அளவுக்கு இருந்தால் அப்படி போறேன். நம்ம மொபைல் விளாட்றது நல்லா தாங்க இருக்குது, பிசியில் தான் பயந்து பயந்து விளாட வேண்டியதாக இருக்கும், மொபைல்னால் நம்ம தாங்க ராஜா, எல்லாத்துக்கும் நம்ம தான் அடி, அப்படி போறேன் மாப்பிள்ள அழுத்து அண்ணே, சும்மா ராஜா இதாக சொன்னால் அடிப்பீங்களானே என்னனே, நம்ம அப்படியானே பழகிருக்கான் என்ன, நீங்கள் போங்க இருக்க ஒரு நிமிஷம் இருங்க, இவனுக்கு மண்டையை மட்டும் கலட்டிடுவோம், இருடை மெடிக்கெட் மட்டும் போட்டு அப்புறம் வந்து வச்சுக்கிறவனையா மாப்பிள்ள, இப்போ தான் மாப்பிள மொபைல் எடுத்துருக்கேன், அதுக்குள்ளே சண்டை வர தெரிகிறதா, வண்டா செவலை தாவுடா எங்கே தாவுறது தெரிகிறதா, தெரியல தெரியல இப்போ அதை தெரியுது, அப்படி போனேன் நான் தான் சொல்கிறல பழைய கேவை ரிட்டன் இதே கம்பேக் கொடுத்துட்டேன் நான், அப்புறம் என்ன ஓப்பனில் நிற்கிறீங்க போறேன், இவனுக்கு எவனா சொல்லுக்கலாம், யாராச்சும் சொல்லுங்க, இப்போ எவனையா அடிக்கணுமே நான் எங்கே இருக்கேன், ஆமாம் அங்கே இருக்கடா அதை வரையிறி மாப்பிளா, நீ எங்கே வேடா தப்பிக்க முடியாது, நாளையிலேருந்து நறுக்கு நறுக்குன்னு ஒரு நண்பர்ல அப்படியே ரைட் வாடி லெஃப்ட் வாடி அப்படியே அழுத்திரி மாப்பிள்ள அழுத்து, அவ்வளோதான் ஒரு கிரெட்டு பண்ணியாச்சு, அப்படியே லைக்கில் ஒரு கிரெட்டு, அதை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அப்படி பண்ணினீங்கன்னா நான் பார்த்துக்கிருக்கேன், இதில் சாபம் வாங்காதீங்க, பழுத்துரும் பார்த்துக்கிறீங்க, அந்த லைக் பட்டனை அமுக்கு போயிரு, சும்மா அமுக்குங்க, ஒன்றும் தேயாது, அது ஒன்றும் தேஞ்சு போயிடாது, அந்த லைக் பட்டன் அமுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்களே இப்படியே மேலே போய் எங்கே ஒரு குந்தாணி கிளவி மேலே தெரிஞ்சே, அடியே தாய் கிளவி எங்கே இருக்க எங்கே இருக்க அந்த இருக்க அப்படியே அழுத்து அப்படியே அழுத்து மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள அஞ்சு மாப்பிள்ள இல்லையா மச்சி நிச்சயம் வணக்கம், ஐயோ மச்சி நிச்சயம், ஐயோ யோலா என்ன மட்டுமே தெரியலையே நண்பர்லே, வாங்க நண்பர்ல காரில், ஐயோ என்ன ஏத்தல நினைச்சா இவன் வேற பின்னாடி அடிக்கிறான், கார்ல ஏத்தவே இல்லை, அவனா வந்து கார்ல ஏறிக்கிட்டான், ஏன்னா ஓடுற வண்டியில ஏறக்கூடாது, எலி போட்டுருக்கா இல்ல உனக்கு அப்ப கூட அறிவில்லையா, யாரா ஐரா இருறா பேசிட்டு பொறா பொறா சொல்லிக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்றதுக்கு என்ன அவசரம், ஆமா இங்கிட்டு வந்து இருங்கடா முடியலடா என்னால கொஞ்சமாச்சு மூச்சு விட முடியலா, ஏடா அப்படி கேப்புடா மடிக்கிறான் என்பதுல, இது மாதிரிதான் வாழ்க்கையிலயே சோதனைகள் கேப்பே விட மடிக்குது, ஏடா இருக்க அப்படியே தெரியல தெரியுமா, அதெல்லாம் அப்படித்தான் என்ன விஷயம் நான் சொல்ல விரும்பல நண்பர்ல, ஒரே கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஹெட்டே ஏற மாட்டேங்குதுடா, டபுள் பேரில் நான் ஃபுல் ரெட் ரெடி பண்ணா மொபைல் லேக்கிட்டு வாடா, அப்படி வாடா ரைட் வாடியா அப்படி வா வரமாட்டேங்குதுன்னு தெரியல, பழையபடி ஃபார்ம் வந்துடும் நினைக்கிறேன், எப்போ வருதுன்னே தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50% வந்துருச்சு, இந்த ஒரு 50 தான் அப்படியே, இன்னும் மொபைல் தாங்க லைவாக இருந்தாலும் மொபைல் தான், எதுக்கு கம்யூனிட்டி டேபிள் ஒன்று போட்டுறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேபிள் வந்து பிசியில் லைவ் போடுமா மொபைலில் லைவ் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லிங்கை வச்சே நான் கம்யூனிட்டி போட்டிருப்பேன்,
அதில் வந்து உங்கள் பொண்ணால் ஓட்டுக்கு இங்கே வயசுலாம் கிடையாது, என்ன வயசில் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் போய் ஓட்டில் மட்டும் ஒரு குத்து குத்தி விட்ருக்க. எப்படியும் அதிகபட்சம் மொபைல்லையும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கமாண்ட் செக்ஷன்லேயே அதே வந்து இருந்துச்சு. ஈரீடா என் சப்தி டிரைவர் கொஞ்ச நேரம் ஜென்டிமெண்டாக பேச முடியா, பயணிச்சுனா பேசி எட்டாடா இருக்கே, அடே நொந்து போயிருக்கேன், அடி வாங்கடா சொல்கிறது கேள்றா, இல்லை கமாண்ட் செக்ஷனு இவனுக்கு உள்ளே போகிற அடி உங்களுக்கு ஜெத்தால இருக்கலே மொத்த பேருக்கு இருக்குது, இனிமே ஒருத்தர் விட மாட்டேன் இருக்கடா மொத்த பேருக்கு கமாண்ட் ரிப்ளை வீடியோ போட்டு வதக்க விட மாட்டேன் மொத்த பேரையும் இருக்கடா, அடுத்த வீடியோ கமாண்ட் ரிப்ளை வீடியோ தான் நான் ஒருத்தர் விட மாட்டேன் இருக்கலாம் வந்து வச்சுக்கிறேன். என்னமா பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க மேம் அப்படி போடு, இவங்க வேற மேலே வந்து குடத்தில் கொடுக்குறா இந்த வர இருடி கடா ராத கம்பேக் கொடுத்துட்டே இருக்கேன், அப்புறம் என்ன நான் இங்கே இருக்கா வந்து வச்சுக்கிறேன் ஆப்ல இருமாப்ல தேவடா தாவடா இப்போ தாவடா இனிமே இருக்கா இனிமே ஒவ்வொரு தாவும் 20 அடி 30 அடி தாவடு வரேன். ஏமா பொண்ணு இவர் எனிமி நானே அப்படி போனேன் இப்படிலாம் நிற்க கூடாது, நின்னா மண்டையில கொண்டு வந்துமா மண்டை வீங்கிடுச்சு இப்போ யாருக்கு நட்டான் காட்டு குச்சி போய் உள்ள எங்கிட்டாச்சும் போய் சுற்றி தெரிய வேண்டியது தினமும் வீடியோ போடணுன்னு தான் நண்பர்கள் நான் நினச்சேன். சரி என்னத்தான் இருந்து போச்சு, ஒரே ஒரு சோகமயமாக போயிடுச்சு வாழ்க்கை, அழுதுகிட்டே சொல்கிறது இன்ச்சிச்சினே சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை நான் வீடியோ பேச வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுது நண்பர்களே, சந்தோஷமாக இருந்தாலும் பேசுகிற மாதிரி இருக்குது, 10 நிமிஷம் நடிக்க முடியல நண்பர்கள் உண்மையிலேயே சிரிக்கிற மாதிரி நடிக்க முடியல, அதான் உண்மை, ஒரு மாதிரி போயிட்டே இருக்கப்ப சிரிக்கிற மாதிரி எப்படி ஆமாம் வீடியோ பேசல எப்படி சிரிக்கிற மாதிரி மாறிடுறது, அதான் நான் லைவ் மட்டும் போட்டுக்கிறேன், லைவுக்கு வச்சானுங்க பாரு அப்பு நம்மளுக்கு தான் வளர்த்து வளர்த்து வைக்கிறாங்க, ஏடா ரேங்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இதை சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதே ஃபோனில் விளாண்டுக்கிட்டு இருப்பாடா எடையா பிசி கூப்பிட்டு போடுங்க, பிசி கூப்பிட்டு போயிட்டு காட்டுத்தனமாக பழக விட்டுவிட்டு அப்படியே மொபைல் கூப்பிட்டு விட்டாங்க. சரி ரைட்டு விடு நம்மளுக்கு என்ன பிசியில் விளாண்டா மொபைலில் என்ன விளாடவே தெரியாது, அழுத்து அப்படி எடுத்து இறக்கமே இல்லாமல் அழுத்து இனிமே தான் ஏமா இவனை பண்ணி வேண்டாம் விட்றா வச்சவள வண்டியை கீழே தவிர்றா எம்மா எங்கிட்டுக்கிறது வரா இதுலையே பைத்திய கரைக்க. ஆனால் நம்ம பழைய மொபைல் கேம் பிளே வர மாட்டேங்குது நண்பர்களே, நான் 2 நாளாக கத்துறேன் கதறேன் அவாய்ட் பண்ணுறாங்களாம், ஒருத்தனுக்குலாம் வந்த வாழ்வு இருக்கே அவனையெல்லாம் இருக்கு நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு சில பேரை நோட் பண்ணிட்டேன் நண்பர்களே, இனிமே இருக்கு இருக்குடி மொத்த பேருக்கு இருக்குது மொதல் இந்த கமாண்ட் செக்ஷனுக்கு இருக்குது, நான் இன்னைக்கு தான் நண்பர்களே வாச்சேன் அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை டெடிக்கேட்டு, இருங்கடி மொத்த பேருக்கு போட்டு சொல்கிறேன் ஓசிக்கலு டேய் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒருத்தன் அடிப்பனா அவனை கில்லருக்குங்களே ஓசிக்கல் எடுத்துருவான் நண்பர்களே, ஏனாடா நானே வெறியில் இருக்கேன் வந்து அடிக்க ஆரம்பிச்சுன்னு தாங்க மாட்டலே தாங்க மாட்டே சொல்கிற கேளு என்னமோ சொல்லிக்கிறது எங்கே கமாண்ட் செக்ஷனு இல்லையே கமாண்ட் செக்ஷனு உங்களுக்கு இருக்கல கல்யாணம் கொஸ்டின் இன்னும் சுற்றி தெரியுறீங்களா நீங்கள் இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்குன்னு தெரியுறீங்க பார்த்தீங்களா, அந்த கல்யாணன்ற வார்த்தையை கட்டளை இருங்கடி எவன் இருங்க நான் மொத்த பேரையும் போலீஸில் கொடுத்து கொடுத்துட்றா, இந்த இவன் வேற சுற்றி சுற்றி ஓடுறான்டா பைத்திய வரேன் டேய் நான் வந்த பதிலே நீ போறேடா இருடா ஐயோ இப்போ பாருங்க இந்த சேனலில் போனால் அடிச்சிருக்கான் இந்த சேனலில் தாவி போய் கிருட்டே தம்பியா வாந்து போட்டிங்களே தம்பி ஒரே சேனலில் பார்க்கக்கூடாது தம்பி இதெல்லாம் உடம்புக்கு ஆகாது அப்படியே ரெண்டு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமா இல்லையா, இவன் தான் ஓச்சிக்கல் எடுத்தானா தெரிஞ்சுட்டு தான் எமோட்டு போட்டுக்கலாமே ரைட் நண்பர்களே, அதெல்லாம் இருந்துட்டு போதே வீடியோ போட்டு நிறைய போய் இதுக்கு வந்துட்டேன், ஏன்னா 8 நிமிஷம் வீடியோ தானே இதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காண்டி ஒரு வீடியோ போட்டோம்னா அது எப்படி இருக்கா நம்ம பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம், நீங்கள் இந்த வீடியோ குறைய லைக் கொடுத்து விட்ருங்க ஏன்னா ரெக்கமெண்ட் ஆகாது அதனால் லைக் கொடுத்தே ஆகணும் டிஸ்லைக்கு கொடுத்தே ஆகணும் கொடுத்துருந்தா லைக் முடியல டிஸ்லைக்கு இது நம்ம வீடியோ என்ன கமெண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணவே இல்லை கமெண்ட் ரிப்ளை நான் பண்ணுறல உங்களுக்கு இருக்கல இருக்கல மொத்த பேருக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னீங்களே இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்துட்டான், இனிமேல் வந்து மொபைல் கேம் பிளே வேணுமா பிசி கேம் பிளே வேணுமா அப்படின்றத அந்த கமாண்ட் செக்ஷன் சி கமாண்ட் செக்ஷன் ட்ரெப்பா இருக்குது கமாண்ட்லேயே இருக்கேன் இன்றைக்கி இருக்குது அவங்களுக்கு இருக்குது அந்த கம்யூனிட்டி டேபிள் இருக்குது இன்னொரு நல்ல வீடியோ முக்கியமான வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா.